ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளே ஸ்டோர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், ஆனால் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஆப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நான் மறுபடியும் இந்த வீடியோ நான் போடுறேன், ஓகேங்களா? ஓகே, அப்ளிகேஷன் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாம் ஆர். ஒன் செகண்ட். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட்டட் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெலிட்டட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா காட்டிட்டோம், இதுலேயே வந்து ஓப்பனாக காட்டிட்டோம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாரு, அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே டெலிட் பண்ணுறாரு. டெலிட் பண்ணிட்டால் உங்களுக்கு தெரியாதுண்ணே, தெரியாதுன்ற மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள் வந்துடும், இந்த மெயில் பாக்ஸில் வந்து உட்காந்துரும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் தான், ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து லிங்க் ஒன்று அனுப்புகிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாராவது டெலிட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மெசேஜ் வந்து இங்கே செட் ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது இமேஜ் வந்து டெலிட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து செட் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டேட்டஸ் எத்தனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ்லாம் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இமேஜஸ் ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ இருந்தால் கூட இங்கே இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அதுக்கப்புறம் மெசேஜஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அவங்களே கேட்காம. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு எதனால் திட்டுறாங்களோ, நிறைய பேருக்கு மாதிரி நடக்கும், திட்டிட்டு அவங்க டெலிட் பண்ணி விட்ருவாங்க. அது என்ன திட்டினாங்க, என்ன மெசேஜ் இருந்தாலும் பார்க்க முடியாது. ஸோ வந்து இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் கொடுத்து வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஒன் செகண்ட் நான் காட்டுறேன். ஓப்பன் பண்ண உடனே மூணு எனேபிள் மூணு கேட்கும், அதாவது வந்து இமேஜஸ் ஆடியோஸ் இதெல்லாம் வந்து எனேபிள் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ்க்கு வந்து எனேபிள் கொடுக்கணுமா, அது மாதிரி வந்து மூணு நாலு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் ஃபேஸ்புக் வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது வந்து வாட்ஸ்அப்புக்காக மட்டும்தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்க்கு வந்து என்ன மாதிரி இப்போது டெலிட்டட் மெசேஜ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன். ஸோ வந்து மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம பப்ஜி மணின்னு ஒரு சேனல் ஓப்பன் இருக்கும், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷனில் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி அந்த பப்ஜியில் விளாட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.